தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பாக பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ரெண்டு மூணு தடவை வந்து நம்மளுடைய எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய பேர் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது திரும்ப வந்து அதே வாய்ப்பை மறுபடியும் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற அந்த சாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் சிட்டிஸு அதுக்குரிய கடைசி ஆப்ஷனாக வந்து இப்போ வந்து நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்டிஏ வந்து நிறைய விஷயங்கள் நிறைய எஃபோர்ட் வந்து இருக்காங்க மாணவர்களுக்காக இது நம்ம எல்லாருமே தெரிந்த தான் அப்ளிகேஷன் கரெக்ஷன்லேருந்து எக்ஸாம் சிட்டி சென்டரை சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம் சென்டர்ஸ் சிட்டிஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய சேஞ்ச் பண்ண பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனால் தான் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ப்ராப்பராக பண்ண முடியல உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு கடைசி தேதி முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இந்த மாதம் மே மாதம் தேதி கடைசியாக சொல்லியிருக்கேன் அதுவும் நைட்டு பதினொன்று ஐம்பதுக்குள்ளே வந்து எல்லாமே நீங்கள் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் வேறு ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த பேமெண்ட் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் யூபிஐ அண்ட் பேடிஎம் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது கோரி உங்களுக்கு இருந்தது டவுட் இருந்துன்னு சொன்னால் ஒன்று என்டிஏட வெப்சைட்டுக்கு போங்க என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் என்டிஏ நீட் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனா கீழே தெரிகிற ஒரு ஐந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் மெயிலும் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அந்த மெயிலோட ஐடி அதில் இருக்குது நீட் அட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படின்ற மெயில் ஐடிக்கும் போய் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத மாணவர்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்ததாக வந்து நீட் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது இவங்க வந்து வேரியஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்குரிய டேட்டையிலும் இப்போ வந்து ஒரு நோட்டீஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க என்டிஎஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து அதாவது மே மாதம் அதே போல் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமுக்குரிய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது லாஸ்ட் டேட்டு இதுவும் வந்து இந்த மாதம் அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் யூஜிசி நேஷ்னல் எலி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜூன் இருபதுக்கு நட நடைபெற இருந்த அந்த எக்ஸாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு சேம் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சிஎஸ்ஐஆர் ஜாயின் அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிஎஸ்ஐ ஐஆர் இந்த டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து சா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து சாயந்தரம் ஐந்து மணி அதாவது நைட்டு வந்து பதினொன்று ஐம்பதோடு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது கரெக்ஷன் வேறு ஏதாவது பண்ணணும் நீங்கள் பேமெண்ட்லாம் வந்து பேடிஎம் அந்த மாதிரி ஆப்ஷன் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மற்ற தகவல்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி வேணும்னா கீழே உங்கள் டிஸ்பிளேல இப்போ தெரிஞ்சிட்ருக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்